Hello guys. In the video, IP address. In the internet protocol, there are two types. One is private IP address, and one is public IP address. Okay, private IP address is the router. If you connect your phone to the router, IP address is generated. That is the private IP address. That is your service provider. If you have Jio, you have Jio service provider. ACT internet, you have ACT service provider. So, public IP address வச்சிருப்பாங்க அதாவது நீங்க வந்து ஏதாவது ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்க பிரைவேட் ஐபி அட்ரஸ் போயிட்டு இவங்களுடைய சப்நெட் மாஸ்க்ல இருக்கிற ஒரு ஃபைல் ஒரு ஐபி அட்ரஸ் வந்து தேடும் சரிங்களா அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா போய் என்ன பண்ணும் சப்நெட் மாஸ்க் போகும் அதுல போயிட்டு ஓகே எனக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு பப்ளிக் அதனால அது வழியா வந்து போய் எனக்கு வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகும் இதுதான் வந்து இந்த இடத்துல நடக்குது அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஐபி வெர்ஷன் 4 ஐபி வெர்ஷன் 6 ரெண்டுத்துலயும் வந்து இருக்கு இல்லைன்னா 32 பிட் 128 பிட் உங்களுக்கு தெரியும் 8 பிட் ஈக்குவல் டு 1 பைட் அதாவது இது 4 பைட்ஸ் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா 16 பைட்ஸ் ஸ்பேஸ் வந்து இருக்குது இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது அப்போ எதுக்கு இது லேட்டஸ்ட் வந்து சொல்றோம் அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ வந்து இதுதான் நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஒரு பிரைவேட் நெட்ஒர்க் சரிங்களா ஒரு பிரைவேட் ஐபி அட்ரஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஐபி அட்ரஸ் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் வழியா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் போய் அங்கேருந்து சப்நெட்ல இருக்கிற லிஸ்ட்ல வந்து ஓகே என்னுடைய ஐபி அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் ஐபி தான் வந்து அசைன் ஆயிருக்கு சில டைம்ல வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும் ஒரே ஐபி அட்ரஸ் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்காக இருக்கும் அதாவது வேற வேற அட்ரஸ் வந்து தகுந்த மாதிரி மாத்திட்டே இருப்பாங்க அது வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் பொறுத்து இருக்கு ஓகே இதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நடக்குது ஓகே எனக்கு வந்து புரியல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு வந்து வேணுன்றவங்க வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபி வெர்ஷன் 6 ஐபி வெர்ஷன் 4 இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் முதலே சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பைட்ஸ் 4 பைட்ஸ்னா 1 பைட் ஈக்குவல் டு 8 பிட் அதாவது 32 பிட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 பைட்ஸ் அதே மாதிரி 128 பிட்ஸ் அப்படின்னா 16 பைட்ஸ் ஈக்குவல் டு 128 பிட்ஸ் இது வந்து உங்களுக்கு தெரியும் அப்போதான் ஏன் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பைட் தான் இருக்குது இது வந்து 16 பைட் எடுக்குது அப்போதான் ஏன் நான் வந்து இதுக்கு போகணும் லேட்டஸ்ட் வெர்ஷன் சொல்லிட்டு ஒன்றும் இல்லை நம்ம இந்த 4 பைட்டை வச்சு எத்தனை ஐபி அட்ரஸ் உருவாக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 4.3 பில்லியன் அதாவது 430 கோடி ஐபி அட்ரஸ் வந்து நம்மளால் உருவாக்க முடியும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எல்லாம் ஐஓடி அலெக்ஸா வந்துச்சு கூகுள் அசிஸ்டன்ட் வந்துச்சு எக்கச்சக்கமான டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்ஸ் வந்துச்சு வீட்டில் ஹோம் ஆட்டோமேஷன்ஸ்க்கு எக்கச்சக்கமான டிவைசஸ் வந்துச்சு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 400 கோர்ஸ் கிட்ட வந்து வந்துடுச்சு ஐபி அட்ரஸ் அதனால என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு யூஸ் பண்ண ஐபி அட்ரஸே வந்து ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு எடுத்துகிட்டு வரப்பட்டது அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் 128 பிட்டில் வந்து கிரியேட் பண்ணாங்க இது கிரியேட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா 340 அன்டெசிலியன் ஸோ அன்டெசிலியன்னா என்னன்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் ஏன்னா வந்து அவ்வளோ ஐபி அட்ரஸ் வந்து நம்மளால் வந்து 128 பிட்டில் வந்து கிரியேட் பண்ண முடியும் அதாவது 32 பிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 430 கோடி கிரியேட் பண்ண முடியும்னா 128 பிட்டில் வந்து எவ்வளோ கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் 4 எப்படி கண்டுபிடிக்குன்னா இந்த இடத்துல வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு டாட் டாட் யூஸ் பண்ணுவாங்க அதே வந்து ஐபி வெர்ஷன் 6ல வந்து பார்த்தீங்கன்னா கோலன்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகே நான் ஐபி அட்ரஸ் 6ஐ பற்றி பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டு அதனால் வந்து இன்டெப்த்தாக போய் பார்க்கணும் அதனால நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி வெர்ஷன் 4ஐ பற்றி தான் சொல்ல போகிறேன் சரிங்களா இப்போ நான் வந்து என்னுடைய சிஸ்டம் விண்டோஸில் வந்து ஐபி கான்ஃபிகர்னு சொல்லிட்டு கமெண்ட் ப்ராம்ப்டில் டைப் பண்ணனா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 192.168.1.1.3 சம்திங் இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் வரும் அதே நான் வந்து கூகுளில் போயிட்டு மை ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணனா 94.208 ஸோ சம்திங் இந்த மாதிரி வரும் இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஐபி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி அதாவது நம்ம
இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து நமக்கு கொடுக்க ஐபி சரிங்களா, அதே இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து நம்ம மூலியமா நான் தான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்ச் பண்ணுற ஐபி. இது எதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு சேஃப்டி ரீசனுக்காக. நடுவில் வந்து என்னுடைய செக்யூரிட்டியை தாண்டி வந்து என்னுடைய கஸ்டமருக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது, என் கஸ்டமர் வந்து நான் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெப்சைட்டுக்கு எதுவும் தெரியாமல் நம்ம மூலியமா வந்து அவங்க டேட்டாஸை வந்து செல் பண்ணி காசு போடுவாங்க சரிங்களா. இதுதான் வந்து ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து என்னென்னலாம் பார்க்குறாங்க, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸஸாக கூகுளுக்கு அந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து விற்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸ் ப்ரொவைடருமே பண்ணுவாங்க சரிங்களா. ஒரு 45% ஆஃப் அமௌண்ட் வந்து சர்வீஸ் ப்ரொவைடருக்கு எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற டேட்டாஸை வந்து அவங்க செல் பண்ணி தான் வந்து சம்பாதிக்கிறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து அவங்க நம்மளோட டேட்டாஸ்லாம் வந்து செல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ இன்டர்னல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, பப்ளிக் ஐபி அட்ரஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகே, இதில் வந்து ரவுட்டரும் வச்சுக்கோங்க, ரவுட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்லாம் அவங்க வந்து ஐபி அட்ரஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுட்டர் கூட வந்து நான் 3 டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், 1, 2, 3 மூணு டிவைஸ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல எல்லாமே சேமாக இருக்கும், 192.168.1 இது வரைக்கும் சேமாக இருக்கும். ஆனால் இந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் டிஃபர் ஆகும், 0.1 இருக்கும், 0.2, 0.3, அடுத்து கனெக்ட் பண்ண 0.4, அந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும்னா டிஃபால்ட்டாக வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். இது எதுக்காக கிரியேட் பண்ணுதுன்னா, நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிவைசஸ் என் கூட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேங்க அப்படின்னு வந்து சொல்லுது. இந்த நான் ஏதாவது ரிக்வஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன பண்ணுன்னா இந்த கேட்வேக்கு அனுப்பும், ஐ மீன் இந்த ரவுட்டருக்கு அனுப்பும். இந்த ரவுட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஐ இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு சென்ட் பண்ணும். சென்ட் பண்ணிவிட்டு ஓகே, இந்த சப்நெட் மாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி இது எனக்கு அசைன் ஆயிருக்கு, அதனால் இந்த எக்ஸ்டர்னல் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிட்டு தான் இன்டர்நெட்டுக்கு போகும். டைரக்டாக இந்த 192 வந்து இன்டர்நெட்டில் போய் கனெக்ட் ஆகாது. உங்களுக்குன்னு சர்வீஸ் ப்ரொவைடர் ஐபி அட்ரஸ் வந்து ஸ்டாட்டிக்காக இல்லை டைனமிக்காக வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஸ்டாட்டிக்னா எப்போவுமே வந்து இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ்லேருந்து தான் போயிட்டே இருக்கும் சரிங்களா. டைனமிக்னா அவங்க ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த ஐபி அட்ரஸில் ஒரு நாள் பண்ணீங்களா, அடுத்த ஐபி அட்ரஸில் வந்து இன்னொரு நாளைக்கு, அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு நாளைக்கு, அந்த மாதிரி மாற்றிட்டே இருப்பாங்க. அது சர்வீஸ் ப்ரொவைடரை பொறுத்தது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டைனமிக். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் போய் நமக்கு சர்ச் ஆகும். ஓகே, இப்போது நான் நார்மலாக என்ன பண்ணுறேன், என்னுடைய சிஸ்டமில் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னுடைய நெட்ஒர்க்ஸ்லாம் வந்து இங்கே காட்டுது சரிங்களா, 192.168. ஓகே, எல்லாத்துடைய ஐபி அட்ரஸும் எனக்கு காட்டுது. இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 192.168.1 அப்படின்ற இந்த ஐபி அட்ரஸ் மட்டும் சேமாக இருக்குது. ஆனால் இங்கே 82.76.84.66 இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிட்ருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது என்னென்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டைனமிக். அப்போது என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் சரிங்களா. ஸோ என்னுடைய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருடைய சப்நெட் மாஸ்கோடைய ஐபி சரிங்களா, அவங்க ஒரு ஃபோல்டர். ஓகே, உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா இதை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க சப்நெட் மாஸ்க்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஐபி அட்ரஸ் வந்து போடுறீங்க. யாராவது இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து காண்டாக்ட் பண்ணாங்கன்னா இந்த சப்நெட் மாஸ்க் சரிங்களா, இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அதில் இருக்கிற பப்ளிக் ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி தான் இன்டர்நெட்டுக்குள்ள போய் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுவீங்க. அதே மாதிரி தான் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ், டிஎன்எஸ்னா டொமைன் நேமிங் சிஸ்டம். ஸோ இதுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ போகலாம். டிஃபால்ட் கேட்வேன்னு இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட்ல வந்து 1 முடிஞ்சா, இந்த இடத்துல 82 இருக்கு, 71 இருக்கு, இந்த இடத்துல 1 வருது இல்லையா, இந்த இடத்துல 1 வந்தாலே இது வந்து ரவுட்டருடைய தான் சரிங்களா. இந்த ரவுட்டர் மூலியமாக தான் நமக்கு வந்து கம்யூனிகேஷனே நடக்கும். இப்போது இன்னும் கூட வந்து தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்கன்னா ஓகே, ஒப்டேன் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்லைன்னா அது கம்ப்யூட்டர் இல்லை ரவுட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும் ஐபி அட்ரஸ். இப்போது நான் வந்து யூஸ் திஸ் ஃபாலோயிங் ஐபி அட்ரஸ்னு கொடுத்துருக்கேன், என்னுடைய சிஸ்டம்க்கு வந்து 192.168.1.2 அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணலான்னா, ஆனால் இது சேமாக இருக்கணும் 168.1, ஏன்னா இது வந்து நெட்ஒர்க் அட்ரஸ் சரிங்களா, இது வந்து சேமாக இருக்கணும். இது நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல வந்து நான் வந்து 24 கொடுக்கலாம் சரிங்களா. அப்புறம் சப்நெட் மாஸ்க்கில் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிவிட்டு
டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் கேட்வே அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ரவுட்டரோட ஐபி அட்ரஸ். நான் இங்க சர்ச் பண்ற இந்த ஐபி அட்ரஸ் நேரம் ரவுட்டருக்கு போயிட்டு ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் மாறி இந்த ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் வந்து நேரம் இந்த சப்நெட்டுக்கு போயிட்டு இந்த சப்நெட்ல இருக்கிற பப்ளிக் சரிங்களா பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்துட்டு தான் இன்டர்நெட்டுக்குள்ளே போகும். அதாவது நான் எஸ்என் ஒரு வேர்டு கூகுளில் சர்ச் பண்ணனா ஃபர்ஸ்ட் இது வந்து கூட்டிட்டு போய் ரவுட்டர் கிட்ட விடும். ரவுட்டர் வந்து இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் சப்நெட் மாஸ்க் ஃபோல்டருக்குள்ள இருக்க அது பப்ளிக் ஐபின்னு ஒன்று இருக்கும் அதை கூட்டிட்டு போய் நான் தான் இன்டர்நெட்குள்ளே விடும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெக்வஸ்ட் வந்து இன்டர்நெட்குள்ளே வந்து போகுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் வெர்ஷன் 4 வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? ஓகே, எப்படி வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து இன்டர்நெட்குள்ளே போகுதுன்னு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட் வெர்ஷன் 4 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ஐடி. சரிங்களா? அப்படி இந்த நெட்ஒர்க் ஐடியில் என்ன இருக்குது 192.168.1 சொல்லிட்டு இது வந்து நெட்ஒர்க் ஐடின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹோஸ்ட் ஐடி. அதாவது 192.168.1 இந்த மாதிரி கொடுத்துட்டா இந்த 192ன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு அட்ரஸ் வந்து இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ சென்னையில் இருக்கேன் சரிங்களா. அப்போது இந்தியா ஏஷியா இந்தியா தமிழ்நாடு சென்னை அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டு அட்ரஸ் அதுக்கப்புறம் எல்லாமே வந்துடும். அந்த மாதிரி தான் ஒரு நெட்ஒர்க்கை வச்சு எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா 192ன்றது வந்து ஏஷியா 168ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்போ 1 யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சென்னைன்னு வச்சுக்கலாம். சென்னையில் வந்து உங்களுக்கு வீட்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் சரிங்களா அட்ரஸ் நம்பர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் ஐடி. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் இந்த இடத்துல வந்து 1 சொல்லிட்டு எனக்கு டிஃபால்ட் கேட்வே கொடுத்துருந்தாங்கன்னா அப்போது இப்போ நான் வந்து ரவுட்டருக்கு வந்து பணம் கட்டணா இல்லையா அது வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க? அவங்க இந்த நெட்ஒர்க் ஐடி எடுத்து பார்ப்பாங்க. ஓகே, இதில் வந்து அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க அப்போ இது வந்து கேட்வே வந்து அலோவ் பண்ணணும் இல்லைனா வந்து பிளாக் பண்ணணும் இப்படி சொல்லிட்டு தான் நம்மளுடைய கேட்வேவை வந்து செக் பண்ணுவாங்க. அது இப்போ இன்னொன்று நினச்சிட்டு இருக்காங்கன்னா 192.168 வந்து இப்படியே வந்து டிரான்ஸ்மிட் பண்ணோம் இந்த நேம் தான் முன்னாடி வச்சு டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம கொடுக்குற இந்த ஃபார்மேட்டை வந்து பைனரி கோடாக தான் வந்து அது கால்குலேட் பண்ணி சென்ட் பண்ணோம். அதாவது 172 அப்படின்னு நான் இந்த இடத்துல வந்து நான் கொடுத்தேன்னா 10.10.1.100.8 பார்த்தீங்களா 8 ஒன் பைட் சரிங்களா 1, 2, 3, 4 அப்போ இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் 4 வந்து யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுது. இந்த மாதிரி பைனரி டிஜிட்டா மாதிரி தான் வந்து சென்ட் பண்ணோம். உங்களுக்கு இதை பத்திலாம் தெரியணும் அப்படின்னா என்னுடைய நெட்ஒர்க்கிங் கோர்ஸ் வந்து நீங்க போய் பாருங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு புரியும் எப்படி வந்து ஒரு டேட்டா வந்து இன்டர்நெட்டுக்குள்ள வந்து போகுது பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனக்கு வந்து இந்த நெட்ஒர்க் ஐடி தெரிஞ்சிச்சு. என்னுடைய சிஸ்டம் வந்து எப்படி அது சர்வீஸ் ப்ரொவைடர் கூட கம்யூனிகேட் பண்ணுதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த சப்நெட் மாஸ்க் வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த சப்நெட் மாஸ்க் இருக்கு இல்லையா இதுதான் வந்து என்னுடைய ஐபி அட்ரஸ். நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் இந்த நெட்ஒர்க் அட்ரஸ் யூஸ் பண்ணி நேராக போய் என்னுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட போய் சேர்ந்துடுச்சு. அப்போ இந்த இடத்துல நான் நேராக போயிட்டோன்னே 255.255.255 சரிங்களா இந்த மாதிரி ஒரு சப்நெட் ஃபோல்டர் தான் இதுக்கு 0 போஸ்ட் ஐடி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா 0 அசைன் பண்ணியிருக்கேன் எனக்கு. அப்போது இதில் இருக்கிற ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் யூஸ் பண்ணி எனக்கு வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகும். அது வந்து நம்மளால் வந்து வியூ பண்ண முடியும் நம்மளால் அண்டு யாரால வியூ பண்ண முடியும்னா நெட்ஒர்க் சர்வீஸ் ப்ரொவைடர்னால மட்டும்தான் வந்து வியூ பண்ண முடியும். நடுவில் வந்து யாருனாலையும் வியூ பண்ண முடியாது. இன்கேஸ் ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணாங்கன்னா அவங்களால மட்டும் வியூ பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்ஸிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து தப்பிச்சிடுவோம் இந்த மாதிரி வந்து மாட்டாமல் சரிங்களா. அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஏன் எப்போ பார்த்தாலும் நான் 255.255 நான் இது நிறைய டைம் பார்க்குதுனே வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நான் விக்கிபீடியாவிலேருந்து ஒன்று எடுத்துருக்கேன் சரிங்களா 0.10.0.0.0 அதில் வந்து 10.255 வந்துக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வர்ச்சுவல் மிஷின்லாம் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 10.0.1 அந்த மாதிரி 10 அது வரைக்கும் நம்ம வந்து பார்ப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வர்ச்சுவல் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஓன் சர்வீஸ் ப்ரொவைடரை நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நம்ம அந்த மாதிரி இருந்தோம்னா இந்த மாதிரி 10 வந்து அசைன் பண்ணுவாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கமர்ஷியல் 192.168.0.0 192.168.255 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கமர்ஷியல் ரவுட்டர்ஸ் சரிங்களா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரவுட்டர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் வந்து ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 172 அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த வெண்டர்ஸ் அவங்கள மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 169 169 வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த கவர்மெண்ட் சர்வர்ஸ் சரிங்களா, ப்ரைவேட்ல வந்து ரொம்ப செக்யூரிட்டியான சர்வர்ஸ் அந்த மாதிரி வந்து ரொம்ப இவங்கள மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அட்ரஸ் வந்து இந்த இப்போ 192 இருந்துச்சுன்னா இது ஒரு மாதிரி ஆக்ட் ஆகணும். ஸோ மோஸ்ட்லி ஹோம் நெட்ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 192 தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் பற்றி வந்து சொல்லியிருப்பேன். இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த ஐபி அட்ரஸ் பற்றிலாம் வந்து சொல்லியிருப்போம். இப்போ நம்ம பார்த்தது எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஐபி அட்ரஸ் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற சிஸ்டமுடைய ஐபி அட்ரஸ் எப்படி ஒரு ரவுட்டர் இருக்கு போகுது, ஐ மீன் நம்ம வீட்டில் இருக்க ஒய்ஃபை சரிங்களா, அதுலேருந்து எப்படி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கூட கனெக்ட் ஆகுது, அங்கேருந்து எப்படி பைப் அதாவது பப்ளிக் ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகுது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நடக்கக்கூடிய ஸ்டேஜஸ் சரிங்களா. ஓகே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டம் தான், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஒர்க்கிங்கை பற்றி தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது வந்து உங்களுக்கு பேசிக்கான நெட்ஒர்க் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நீங்கள் எதுவுமே தெரியாமல் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே இந்த மாதிரி இருக்குது, ஓகே போகுது பப்ளிக் சர்வீஸ் அந்த மாதிரி வந்து தெரியும். பட் ஆனால் இன்கேஸ் உங்களுக்கு நெட்ஒர்க்கிங் பற்றி ஓரளவுக்கு டீட்டெயிலாக தெரியும்னா மட்டும்தான் இதில் வந்து உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஐபி வெர்ஷன் 4, இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி வெர்ஷன் 6 வந்து பண்ணோம். என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இந்த கோடு இருக்கு இல்லையா, அதாவது இந்த டிஜிட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கும். ஐ மீன் என்னன்னா இதில் வந்து 4 bytes தான், அது வந்து 128 ஐ மீன் 16 bytes யூஸ் பண்ணி சென்ட் பண்ணோம், அவ்வளோதான். அது ஒன்றுமே கிடையாது, ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பத்தல, ஏன்னா 4.3 billion வந்து நம்மளுடைய சிஸ்டம் வந்து ரீச் ஆயிடுச்சு. அப்போது அதுக்கு மேலே போனோன்னா இந்த ஐபி அட்ரஸ் வந்து ரீயூஸ் பண்ணணும். அந்த ரீயூஸ் பண்ணும்போது நிறைய ஹேக்கர்ஸ் வந்து உள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக வந்து கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி வெர்ஷன் 6 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து ஓரளவுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன் வாட் இஸ் ஐபி அட்ரஸ் சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனான இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் 6 பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.